சுப்ரியா ஃப்ளேவர்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீனட் சட்னி, வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிறது கார்லிக் பீனட் சட்னி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை ஒரு கப், வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன், பூண்டு 10-12 பல், பெருங்காயம், உப்பு, காஞ்ச மிளகாய் 3 எடுத்திருக்கேன், புளி ஒரு சின்ன பீஸு, தண்ணி அரைக்கிறதுக்கு அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, எண்ணெய். முதல்ல ஒரு பேனில் காஞ்ச மிளகாவை வந்து காம்பெல்லாம் எடுத்துகிட்டு புளியும் காஞ்ச மிளகாவையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேங்க. இப்போ அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வைக்க போகிறேன். இப்போ அதே பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன், சின்ன டேபிள்ஸ்பூன், சின்ன குழிக்கரண்டி. அதில் வந்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்க பூண்டுகளை வந்து சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலையில் இருக்கிற சொத்த வேர்க்கடலை பிஞ்சியெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் நல்ல முத்தலான வேர்க்கடலை பருப்புகளை வந்து வறுத்து சட்னி அரைங்க. அப்படி அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தலை சுத்தல், அப்புறம் வேர்க்கடலை சாப்பிட்டா நெஞ்சரிச்சல் இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் இருக்காது. இது பூண்டு வச்சு சாப்பிட்றதுனால அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பூண்டை நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா பூண்டு வதங்காமல் சாப்பிட்டோன்னா ஒரு மாதிரி விறுவிறுப்பாக இருக்கும், அது வந்து ரொம்ப பூண்டு மணமும் அடிக்கும். பூண்டு ஆறிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் அதே பேனில் நான் கடுகு தாளிச்சிக்கிட்டு உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு இந்த சட்னிக்கு தேவையானதை நான் தாளித்து வச்சுக்கிறேன். இப்போது ஒரு வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை எடுத்துருக்கிறதுனால நான் வந்து திருப்பி வேர்க்கடலையே வறுக்கலை. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் பூண்டு, காஞ்ச மிளகாய், புளி 3 கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கிட்டேன். அது கூட உப்பு, இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலையும் சேர்த்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் கொஞ்சம் ஒரு அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்கி சட்னி அளவுக்கு அதை கரைச்சிக்க போகிறேன். அவ்வளோதாங்க, கார்லிக் பீனட் சட்னி ரெடி. இது இட்லி, தோசை, பொங்கல், கிச்சடி எல்லாத்துக்கும் சூட் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செகண்ட் டைப்பாக பார்க்க போகிற சட்னி பார்த்திங்கன்னா ஆனியன் பீனட் சட்னி. இதுக்கு எதுவுமே வறுக்கலாம் வேணாங்க, வேர்க்கடலை மட்டும் வந்து வறுத்து வச்சுக்கிட்டா போதும். நான் இந்த 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 4 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் வேர்க்கடலை, உப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு முதல்ல வந்து பவுடர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து சட்னி அளவுக்கு அதை வந்து அரைச்சிக்க போகிறோம். வேர்க்கடலை வந்து விமன்ஸ் சாப்பிட்டா அது ரொம்ப நல்லது, அவங்களோட ஹார்மோன் இம்பேலன்சஸ் எல்லாம் சரி பண்ணும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறது மூலயமா அவங்களோட ஞாபக சக்தியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவும். நீங்களும் இந்த 2 வகையான சட்னியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் இருக்கிற நீர்க்கட்டிகள்லாம் கரைக்கிறதுக்கு இந்த வேர்க்கடலை வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. நீங்களும் இந்த 2 வகையான சட்னியை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கு சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய் ஃப்ரம் சுப்ரியா. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.